ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான எக் கறி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. ரெண்டு ஆனியனை நல்லா வேக வச்சு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் மூணு தக்காளியும் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 8 முந்திரி நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான முட்டை பாயில் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேனில் பட்டர் சேர்த்து முட்டையை லேசாக கட் பண்ணி நம்ம இந்த பட்டரில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, ரெண்டும் போட்டு முட்டையை நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். அதே எண்ணெயில் கொஞ்சமாக ஜீரகம், ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, 4 லவங்கம், பொரிச்சு எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வெங்காய பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி மிளகையும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வெறும் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா பொடி 1/2 டீஸ்பூன், சர்க்கரை 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். கிரேவி நல்லா வதங்கி ஊறுகாய் நல்லா எண்ணெய் விட்டதும் 1/2 கப் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே பரட்டி எடுத்து வச்சிருக்க முட்டையை இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். இதை நம்ம ஒரு மூடி போட்டு 2-3 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். முட்டையில் அந்த கிரேவியோட ஸ்மெல் ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம்.
ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். முந்திரி பேஸ்டியும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஃபைனலாக நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து நல்லா கிளறி ஒரு கொதி விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டான எக் கறி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி பராத்தாக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thank you.